எதிர்கட்சியான அதிமுகவின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பரபரப்பாகவே இருக்கிறது அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா மீண்டும் தான் கட்சியை கைப்பற்றப் போவதாகவும் ஊரடங்கு காலம் முடிந்தவுடன் நேரடியாக வர இருப்பதாகவும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் அலைபேசி உரையாட நிகழ்த்தி அதை கவனமாக வெளியிட்டும் வருகிறார் இதுவரை சசிகலாவின் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆடியோக்கள் வெளியாகி அதிமுகவிற்குள் விவாதத்தை ஏற்படுத்தி வருகின்றன இந்த நிலையில்தான் ஜூன் பதினேழு அன்று சேலம் மாவட்டத்தில் தொடங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சசிகலாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அதன்படியே ஒவ்வொரு மாவட்டமாக சசிகலாவிற்கு எதிராக அதிமுகவில் தீர்மானம் நிறைவேற்றி வருகிறார்கள் இதுவும் போதாது என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி இப்போது அதிரடி திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறார் அதாவது ஊரடங்கு முடிந்த நிலையில் சசிகலா தொண்டர்களை சந்திக்க பயணம் செய்வது என்ற முடிவில் இருக்கிறார் அவரை முந்திக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசும் முடிவெடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதற்கான பயண திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன தமிழகம் முழுமைக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மாவட்ட செயலாளர் முதல் கிளை செயலாளர் வரையிலான அதிமுக நிர்வாகிகளை நேருக்கு நேர் சந்தித்து உரையாடுவது அவர்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது என்ற திட்டம் போட்டு பயணத்துக்கான நிகழ்ச்சி நிரலை எடப்பாடிக்காக ஒரு குழுவினர் தயாரித்து வருகிறார்கள் இந்த பயணம் மூலம் அதிமுகவின் நிர்வாகிகளை முழுமையாக தனது ஆளுமைக்குள் கொண்டு வருவது என்பதும் அதை வைத்தே இந்த வருடத்திற்குள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை பிடிப்பது என்பதும் தான் எடப்பாடியின் திட்டம் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் லைக் பண்ணுங்க